எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் பிரவீன் தாட்ஸ்க்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 7 பிரெயின் டேமேஜிங் ஹேபிட்ஸ், இதை பத்தி எதுக்காக வீடியோ போடணும் அப்படின்னா, சும்மா ஜென்ரலா ஒரு எடுத்து படிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இதுல இருக்கக்கூடிய அந்த 7 விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 4 விஷயம் வந்து எனக்கே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னைய மாதிரியே வந்து தெரியாமல் நிறையா பேர் வந்து அவங்களுடைய அன்றாட லைஃப்பில் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு போடப்படுது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் தவிர்த்துறது. நம்மளாம் வந்து பெரும்பாலான வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டயட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலை உணவை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி காலை உணவை கட் பண்ணுறது நம்மளுடைய மூளையை வந்து பெரிய அளவில் பாதிக்குமாமா. அண்ட் ரெண்டாவது, லேட் நைட்டில் தூங்குறது. பொதுவாக வந்து எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி 3 மணி ஆகிடும் நான் தூங்குறதுக்கு. பட் காமனாக வந்து வெளியில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைல் ஃபோன்ஸ் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொபைலில் எந்த அளவுக்கு சார்ஜ் இருக்கோ அவ்வளோ நேரம் அவங்க முடிச்சிருப்பாங்க. மொபைல் எப்போ ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லேட் நைட்டில் தூங்குறதும், அட் த சேம் டைம் காலையில் ரொம்ப லேட்டாக தூங்குறதும், அதாவது 7 மணி 8 மணி வரைக்குமே நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கிறதும், ஸோ 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், 9 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் வந்து ரொம்ப லேட்டாக தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்து மூளை வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டாமா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சுகர் கன்சம்ஷன், டீ காஃபீஸு இது இல்லாமல் நம்ம எடுத்துக்கக்கூடிய சாக்லேட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த சுகர் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவாக போட்டிருக்கேன், அதோடைய லிங்க்கை வந்து கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அளவுக்கு அதிகமான சுகர் கன்சம்ஷன் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது வந்து இந்த டிவி பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க. ஸோ டிவியோ இல்லை மொபைல் ஃபோன்ஸோ இல்லை கம்ப்யூட்டர்ஸோ இதில் ஏதாவது ஒன்றை பார்த்துக்கிட்டே நம்ம ரெகுலராக வந்து ஃபுட்ஸ் எடுத்துக்கக்கூடியது நம்மளுடைய பிரெயினை வந்து டேமேஜ் பண்ணுவாமா. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கும்போது தலையோட பொத்தி தூங்குறது. ஸோ இது வந்து இந்த பழக்கம் வந்து நம்மளால் நிறையா பேத்துக்கு இருக்கலாம். ஸோ இந்த பழக்கத்தால் எப்படி மூளை பாதிப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக வந்து நம்ம ஆக்சிஜன் எடுத்துகிட்டு திரும்ப கார்பன் டை ஆக்சைடு விடுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தொடர்ந்து நம்ம போர்வைக்குள்ளே வந்து சர்க்குலேஷன்ஸில் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்து திரும்ப திரும்ப இன்ஹீல் பண்ணிக்கும் போது அதுவும் வந்து நம்மளுடைய மூளைக்கு போதுமான அளவுக்கு பிளட் பம்ப் பண்ணுறதை வந்து ஹார்ட்டை வந்து தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பழக்க வழக்கமும் நம்மளுடைய மூளையை வந்து அதிகமாக பாதிக்கப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்டு ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய இயற்கை உபாதைகளை வந்து பிளாக் பண்ணுறது, அதாவது யூரினேஷனை வந்து பிளாக் பண்ணுறது. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமாலும் நம்ம வந்து ஒரு ஒர்க்கில் இருக்கோம், அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம், இல்லை ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நிறையா வந்து அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான இந்த பர்டிகுலர் விஷயங்கள், இந்த 7 விஷயங்களுமே வந்து நம்மளுடைய மூளையை வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துதாமா. ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பை இதை உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக வீடியோ பதிவு தான் இது. ஸோ இவ்வளோ நேரம் உங்களுடைய போன நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.